ரெண்டு ஆல்டிகேடோ இல்லை ரெண்டு கீட்டோனோ இல்லை ஒரு ஆல்டிகேடோ ஒரு கீட்டோனோ நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஆட் ஆகி பீட்டா ஹைட்ராக்சில் ஆல்டிகேடோ கீட்டோனோ இல்லை நம்மளுக்கு ஏதோ கிடைக்கும் ஸோ பட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு ஆல்டிகேட் மட்டும் தான் ரியாக்ட் ஆக போகுது அதில் கண்டிஷன் என்னது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டைல்யூட் பேஸ் ஆல்டால் கன்வென்சேஷனில் டைல்யூட் பேஸோட ப்ரெசன்ஸ்லாம் போடும் பட் இங்கே கண்டிசாரோ ரியாக்ஷனில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கான்சன்ட்ரேட்டட் பேஸ் கான்சன்ட்ரேட்டட் பேஸ் அங்கே வந்து டைல்யூட் என்ஏஓஹெச் டைல்யூட் கே ஓஹெச்ன்னு படிச்சுருப்போம் ஆனால் இங்கே என்ன செய்வோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் என்ஏஓஹெச் இல்லை கான்சன்ட்ரேட்டட் கே ஓஹெச் ஸோ இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் பேஸோட ப்ரஸன்ஸில் போடுறது தான் கேனிசாரோ ரியாக்ஷன் அடுத்து கண்டிஷன் என்னென்னு பார்த்தோங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் ஆல்டால் கண்டன்சேஷனே நடக்கும் பட் இங்கே கேனிசாரோ ரியாக்ஷனில் ஆல்ஃபா ஹைட்ரஜனே இருக்கக்கூடாது ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஷுட் நாட் ப்ரசன்ட் ஓகேவா மஸ்ட் நாட் ப்ரஸன்ட் இல்லை ஷுட் நாட் ப்ரஸன்ட் இதனால் ஓகே ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் அது ஆல்டால் கண்டன்சேஷன் மெக்கானிசத்தை பெர்ஃபார்ம் பண்ணும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிஹைட் வந்து கேனிசாரோ ரியாக்ஷனை மெக்க இது பெர்ஃபார்ம் பண்ணும் ஓகேவா ஸோ அப்போ கண்டிஷன் என்னது ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது பட் இதில் கேனிசாரோவில் ஆல்டார் கன்டென்சேஷனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் ஸோ ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க ஆல்டாலில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும் கேனிசாரோவில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது ஓகேவா இதில் ஆல்டேடு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும் ஸோ அப்போ ரெண்டு ஆல்டிகேடு சரியா சிஹெச்ஓ ரெண்டு ஆல்டிகேடு ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படின்னா ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆல்கஹால் ப்ளஸ் ஒரு சால்ட் போகுது ஓகேவா இது எப்படி அப்படின்னு ஒரு டேரெக்டாக ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு மெக்கானிசத்துக்கு டேரெக்டாக போகலாம் ஸோ அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஆல்டிகேடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்டிகேட் ஃபார்முலா என்ன அப்படின்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச்ஓ ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் நினச்சுனேன் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன் அது கூட இருக்க ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னோம் அப்போ நீங்கள் கேட்பீங்க இங்கே கார்பன் இருக்கலாம் இது பக்கத்தில் ஹைட்ரஜன் இருக்குல்லா ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படி கிடையாது ஸோ இட்ஸ் லைக் அீ அரோமெட்டிக் இது வந்து ஒரு அரோமெட்டிக் காம்பவுண்ட் அப்போ அரோமெட்டிக் காம்பவுண்ட் வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஸோ இது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நான் இப்போ வரைஞ்சு காமிக்கிறேன் அப்போ தான் அதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையானு உங்களுக்கே புரியும் ஸோ இந்த மாணிக்கலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஸோ என்னது ஆறு கார்பன் வேணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு அரோமேட்டிக் ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிஹெச்ஓ இருக்குது சிஹெச்ஓ அப்போ இதில் நல்லா கவனிங்க பென்சின் அப்படியானது சி சிக்ஸ் ஹெச் சிக்ஸ் தான் பென்சின் ஸோ இதில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு ஃபைவ் ஆக்கிட்டேன் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சிஹெச்ஓ போட்டோம் இதுதான் பென்சால்டிகேட் அப்போ இங்கே ஒரு சிஹெச் இருக்குது ஆறு ஆறு சிக்ஸ் சாரி ஆறு கார்பன் இருக்கணும் ஆறு ஹைட்ரஜன் இருக்கணும் பென்சினில் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கார்பன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஹைட்ரஜன் தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருந்திருக்கும் அந்த ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆல்டிகைட் குரூப் போட்டிருக்கோம் ஸோ அப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் கரெக்டாக ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் க கார்பன் என்னது இந்த கார்பன் ஸோ இதான் ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆல்ஃபா கார்பன் பக்கத்தில் ஏதாவது ஹைட்ரஜன் இருக்கா இல்லை ஸோ அப்போ இதில் வந்து என்னது இல்லை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை ஸோ பென்சால்டிகை ஸோ இது என்னது பென்ஸ் ஆல்டிகைட் ஓகேவா பென்சால்டிகைட் டஸ் நாட் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஸோ அதனால் இந்த பென்சால் பென்சால்டிகேட் வச்சு தான் நம்ம இப்போ மெக்கானிசம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ மெக்கானிசம் போகிறதுக்கு முன்னாடி டேரெக்டாக அதை ஃபார் அந்த ரியாக்ஷன் பார்த்துலாம் ஸோ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச்ஓ இதுதான் நம்ம நிற்கினது பென்சால்டிகேட் ஸோ டூ மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சால் பென்சால்டிகேட் எடுக்க போகிறோம் ஸோ இன்னொரு சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச்ஓ ஸோ ரெண்டு மாலிகுல் ஆஃப் பென்சால்டிகேட் எடுத்துட்டோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன சொன்னேன் கான்சன்ட்ரேட்டட் பேஸ் ஸோ கான்சன்ட்ரேட்டட் பேஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் என் ஒகஜ் ஸோ கான்சன்ட்ரேட்டானே கான்சன்ட்ரேட் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை ஸோ திஸ் அ கசன்ட்ரேட்டட் பேஸ் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு சால்ட் கிடைக்கும்னு சொன்னேன் ஸோ இது எப்படி நான் ஆச்சுக்கிறது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணியிருங்க இந்த ஹைட்ரஜனை வெளியே எடுத்துருங்க அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது சி மட்டும் இருக்குது இந்த என் ஓ இந்த என் ஓ எடுத்து இதில் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிருங்க இந்த ஹெச்சுக்கு பதிலாக இந்த என் ஓவ கொண்டு போய் இங்கே வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஓ மட்டும் இருக்குது இந்த அச்சு வெளியே போயிடுச்சு சிஓ மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஓஎன்ஏ இதோட சேர்ந்துடும் அப்போ ஓஎன்ஏ ஸோ திஸ் இஸ் அ சால்ட் இந்த சால்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சோடியம் பென்சோயேட் சோடியம் பென்சோயேட் ஓகேவா இது சோடியம் இது பென்சோயேட் குரூப் ஸோ சோடியம் பென்சோயேட் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து அச்சு வெளியே வந்துருச்சு ஸோ இது வந்து ஒரு சால்ட்டாக மாறிடுச்சு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அந்த ரெண்டு ஹைட்ரஜன் இதோட சேர்த்திங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் இருக்கா ஸோ ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துக்கோங்க சிஹெச் டூ ஓ இருக்கா அது கூட இன்னொரு ஹைட்ரஜன் சேர்த்துக்கோங்க ஓஹெச் ஸோ இதுக்கு பேர் பென்சைல் ஆல்கஹால் பென்சைல் ஆல்கஹால் ஓகேவா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குல்ல ஸோ இந்த ஹெச்சோட ஒரு ஹைட்ரஜன் சேர்த்திங்கன்னா சிஹெச் டூ ஆயிரும் இந்த ஓவோட ஒரு ஹைட்ரஜன் சேர்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்துடும் ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் ஸோ இந்த மெக்கானிசம் எப்படி பர்ஃபார்ம் ஆகுது இப்போ இது சிம்பிளாக சொல்லிட்டோம் மெக்கானிசம் எப்படி பர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பென்சால்டிகேட் மாலிக்கூள் எடுக்க போகிறோம் ஸோ ஸ்டெப் ஒன் வந்து ஒரே ஒரு பென்சால்டிகேட் மாலிக் மட்டும் எடுக்க போகிறேன் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹெச்ஓ ஸோ அந்த சிஹெச்ஓ நான் இப்படி எழுதிக்கிறேன் சி டபுள் பாண்ட் ஓ ஒரு ஹெச் அப்படின்னு எழுதிக்கிறேன் சிஹெச்ஓ தான் நான் பிரித்து எழுதிருக்கேன் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அட்டாக் ஆஃப் நியூக்ளியோ ஃபைல் ஓஹெச் மைனஸ் ஸோ ஓஹெச் மைனஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல் ஃபைல் நியூக்ளியோ எதுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அது நியூக்ளியோ ஃபைல் ஸோ அப்போ இந்த நியூக்ளியோ ஃபைலை வந்து அட்டாக் பண்ண போகுது எதை அட்டாக் பண்ண போகுது கார்பனை கார்பன் அப்படின்னா இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ண போகுது ஸோ நேர்த்தே நான் சொன்னேன் மைனஸ் சார்ஜ் அட்டாக் ஆச்சுன்னா அங்கே ஒரு பாண்ட் வரும் மைனஸ் சார்ஜ் இங்கே போச்சு அப்படின்னா ஒரு பாண்ட் வரும் பாண்ட் அட்டாக் ஆச்சுன்னா மைனஸ் சார்ஜாக மாறும் பாண்டுனால் மைனஸ் சார்ஜாக மாறும் மைனஸ் சார்ஜ் பாண்டாக மாறும் ஸோ அப்போ நான் இதை வேறு கடையில் காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த மைனஸ் சார்ஜ் போய் இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது அப்போ இந்த கா இந்த மைனஸ் சார்ஜ் என்னமாக மாறிடும் ஒரு பாண்டாக மாறிடும் ஸோ அதை நான் எழுதிடுறேன் திஸ் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்டெப் ஓகேவா இது ரேட் டிடெர்மினிங் ஸ்டெப் கிடையாது ஸோ ஸ்லோ ஸ்டெப் தான் நான் ரேட் டிமனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம் ஸிஸ் வெரி ஃபாஸ்ட் ஓகேவா ஸோ சி சிக்ஸ் அச்சே போட்டேன் சி நான் என்ன சொன்னேன் இந்த மைனஸ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஸோ மைனஸ் சார்ஜ் போச்சுன்னா என்ன வரும் ஒரு பாண்ட் வந்துடும் இந்த ஓ வந்து இதோட சேர்ந்துடும் ஓகே அப்போ நான் என்ன சொன்னேன் கார்பன் அட்டாக் பண்ணிச்சா ஆட்டோமெட்டிக்காக இந்த பாண்ட் என்ன செஞ்சிரும் இங்கே ஷிஃப்ட் ஆயிரும் ஸோ அப்போ பாண்டு ஷிஃப்ட் ஆச்சுனா என்ன வரும் மைனஸ் சார்ஜ் ஸோ ஓ மைனஸ் வந்துடும் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா ஸோ ஸ்டெப் டூவில் என்னவாக போக போது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைட்ரேடையான் ஹைட்ரேட் அயான் அப்படின்னா ஹெச் மைனஸ் ஓகேவா ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் மேலே உள்ள ஸ்டெப்பில் ஒரு பென்சாலிகேட் மாலிக்கல் யூஸ் பண்ணிட்டேன் அப்போ என்கிட்ட இன்னொரு பென்ஸ் ரெண்டு பென்சாலிகேட் மாலிக்கல் தான் நம்ம ரியாக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒன்று நான் மேலே யூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு பென்சாலிகேட் மாலிகுல் இருக்குது அதை நான் இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த கிடைச்ச ப்ராடக்ட் ஓகே இங்கே ஒரு ஹெச் இருக்குதுன்னு நம்ம அதை எழுத மறந்துட்டோம் ஸோ அதையும் சேர்த்து எழுதிக்கும் ஓகேவா ஓகே ஸோ இப்போ எனக்கு கிடச்சி இந்த ப்ராடக்ட்டை இன்னொரு பென்சாலிகேட் மாலிக்கலோட ரியாக்ட் பண்ண விட போகிறேன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஓ மைனஸ் கீழே ஒரு ஓஹெச் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது ஓகேவா இந்த ஹைட்ரஜனை தான் நீங்கள் போட மறந்துட்டு அதை போட்டேன் ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஸோ இன்னொரு பென்சால்டிக்கேட் மாலிக் உள்ளிருக்கேன்ட்ட அதையும் நான் எழுதிக்கிறேன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஓ ஓகேவா சிஹெச்ஓ அதை தான் நான் எழுதிட்டேன் ஸோ இப்போ இதில் என்ன அட்டாக் நடக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும் இந்த ஆரோ மார்க்கை நல்லா ஞாபகம் ஸோ இந்த மைனஸ் சார்ஜு இந்த பாண்டை அட்டாக் பண்ணணும் ஓகேவா இந்த மைனஸ் சார்ஜ் என்ன செய்யும் இந்த பாண்டு அட்டாக் பண்ணுவோம் ஸோ அப்போ இந்த பாண்டு இந்த ஹைட்ரஜனை ஷிஃப்ட் ஹைட்ரஜனுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகும் ஸோ நம்ம அதை ஆரோ மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது என்ன நடக்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த போய் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கார்பனை அட்டாக் பண்ணுவோம் அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷிஃப்ட் ஆகிடும் ஓகேவா இப்போ இதில் நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் ஸோ நான் இப்போ எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் இது என்ன ஸ்டெப் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்லோ ஸ்டெப் ஸோ ஸ்லோ ஸ்டெப் என்னது இட்ஸ் அ ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் ஸோ நல்லா பாருங்கள் இந்த மைனஸ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஸோ மைனஸ் சார்ஜ் ஷிஃப்டான என்ன சொன்னேன் பாண்டாக மாறிடும் அப்போ சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி இந்த மைனஸ் கீழே வந்துருச்சு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்போ என்ன செஞ்சிடும் ஒரு பாண்டாக மாறிடும் அப்போ ஆல்ரெடி ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது இந்த மைனஸ் ஒரு பாண்டாக மாறிச்சின்னா டபுள் பாண்ட் ஆயிரும் இங்கே ஓ வந்துருச்சு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓஹெச் அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாட்டை முடிச்சிட்டோம் இப்போ இந்த ஹச்ோட பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆகும் இந்த ஹச் என்னவாக மாறும் பாண்ட் இங்கே பேசுனா ஹச் மைனஸாக மாறும் கரெக்டாக இந்த பாண்டு ஹச்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஹச் மைனஸாக மாறும் இப்போ இந்த ஹெச் மைனஸ் வந்து கார்பனோடு சேருது ஓகேவா அப்போ இந்த மைனஸ் கார்பனோடு சேரும்போது ஒரு பாண்டாக மாறிடும் ப்ளஸ் நல்லா எழுதுகிறேன் பாருங்கள் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சி அதுக்கப்புறம் என்னாக போகுது அப்படின்னா ஓகேவா இந்த மைனஸ் இந்த கார்பனோடு சேரும்போது ஒரு பாண்டு வந்துடும் ஸோ சிக்கு ஹச் இந்த சியையும் சேர்த்து சேர்த்துள்ளேன் பக்கத்தில் ஒரு ஹச் இருக்குது அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆக்சிஜனுக்கு மைனஸ் வந்துடும் ஸோ ஓ மைனஸ் ஸோ நேரத்தில் ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ நான் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன் இந்த மாலிக்குள்ளே சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா ஸோ சி ஹெச் டூன்னு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஓ இந்த ஓ வந்து கீழே போட்டுட்டு மைனஸ் ஓகேவா இதான் நம்மளுக்கு கிடச்ச ரெண்டு ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்ட் அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ரியாக்ட் பண்ணி தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் கிடச்ச ரெண்டு ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்ட் ஸோ அந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் நான் ரியாக்ட் பண்ண போகிறேன் இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஸோ நேரத்தை சொன்னேன் ஆனது ஹெச் ப்ளஸ் ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து ஷிஃப்ட் ஆக தான் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் அப்போ இதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்ஸிஜனோட சேர்ந்து இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன செஞ்சிடும் ஓ கச்சா மாறிடும் அப்போ நல்லா கவனிங்க சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் அப்படியே போட்டேன் சி டபுள் பாண்ட் ஓ அப்படியே போட்டேன் இது ரெண்டையும் அப்படியே போட்டுவிட்டேன் இங்கே ஒரு ஓ இருக்கா அந்த ஓ நான் பக்கத்தை எடுத்து எழுதிக்கிறேன் இந்த ஓவ நான் செஞ்சுக்கிறேன் இங்கே மேலே எழுதி எழுதிக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு என்ன சார்ஜ் வந்துடும் ஆக்சிஜனுக்கு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் ஓகே ப்ளஸ் சி சிக்ஸ் ஹெச் ஃபை சிஹெச் டூ இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டேன் இந்த ஓ இந்த ஹைட்ரஜனோட சேர்ந்துருச்சு ஸோ அப்போது ஓஹெச் ஓகேவா இதான் நம்மளுக்கு கிடச்ச ப்ராடக்ட் ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஓ வெறும் இதாக இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம போனதில் என்ன பார்த்தோம் என்ஏ ஓஹெச்னு பார்த்தோமா ஸோ அதில் உள்ள என் வந்து இதோட சேர்ந்து சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி ஓ என்ஏன்னு ஃபார்ம் ஆகும் ஸோ இதோட நம்மளுக்கு மெக்கானிசம் ஓவர் ஹோப் யூ ஆர் கிளியர் வித் த மெக்கானிசம் Thank you.